ஒரு பொட்டி கடைக்கார நடிச்ச மொத்த பொட்டி கடைக்காரனும் வரா ஒண்ணு சேர்ந்துறான். ஒரு வட்டி கடைக்கார நடிச்ச மொத்த வட்டி கடைக்காரனும் ஒண்ணு சேர்றான் அப்படின்ற மாதிரி பாருங்க. ஒரு ஸ்கூலுக்கு நடந்த சம்பவத்தால எல்லாரும் இனிமேட்டு நாங்க பள்ளிக்கூடத்தை நடத்த மாட்டோம், எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் லீவ் விடுறோமே அப்படின்னு சொல்லி உள்ள போயிருச்சு அப்படின்ற கவலைலாம் இல்ல. இவனுக்கு பள்ளியோடத்தை அடிச்சுன்னு வரீங்கட்டானுங்களா, அதனால இவனுக்கு சங்கத்துல இருந்து பள்ளிக்கூடத்துல இயக்க மாட்டானுங்களாம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. ஸ்ரீமதி ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அந்த விவகாரத்தை பத்தி தான் முழுமையா இந்த வீடியோல டீடைல்டா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஆர் சத்ய ஸ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். கள்ளக்குறிச்சி சம்பவம், கள்ளக்குறிச்சி கலவரம் அப்படின்ற அளவுக்கு போயிருச்சு. இந்த சம்பவத்துக்கான காரணம் அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதி ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஸ்ரீமதி அப்படின்ற பொண்ணனுடைய குடும்பத்துக்கு. இது மாதிரி வந்து உங்க பொண்ணு 3ஆம் அடியிலிருந்து விழுந்துட்டா, நீங்க வந்து பாருங்க அவருக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்கூல் பக்கம் இருந்து சொல்லியிருக்காங்க. இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க நான் வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து ஸ்கூல் பக்கம் அதாவது அவங்க தரப்புல இருந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி அவங்க பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் சொல்றாங்க. அதன் பிறகு இவங்களும் போய் பார்க்குறாங்க ஸ்கூல்லையும் எதையும் பார்க்க, யாரையும் மீட் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவுமே தெரியல. ஆனால் இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு, இங்கே ஏதோ நடந்திருக்கு ஆனால் எதுவும் வந்து நம்ம மட்டும் மறைக்கிறாங்க, நம்ம பொண்ணு வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தின் பேரில் வந்து அந்த பெத்தவங்களும் அவங்களுடைய சொந்தக்காரங்களும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, மறியல் பண்ணுறாங்க, அந்த உடலை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த வழக்கு வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து, சந்தேகத்தின் அடிப்படையில் நடைபெற்ற மரணம் அப்படின்ற அடிப்படையில் வந்து கேஸையும் ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே சில அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வருது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பொண்ணுக்கு வந்து சில இடங்களில் வந்து காயம் இருந்ததாகவும் ரத்த தடையும் அதாவது ரத்தம் இருந்ததுக்கான அடையாளங்களும் இருந்திருக்கு. அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸில் வந்து சில இடங்களில் அவருடைய ப்ரைவேட் பார்ட்டில் ரத்தம் இருந்ததற்கான அந்த இன்னர்ஸில் ரத்தம் இருந்ததுக்கான அறிகுறிகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தராங்க. ஸ்கூல்லையும் ஒரு சில இடங்கள்ல பார்க்கும்போது சந்தேகத்திற்கு இடமான சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகுதான் வந்து இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமா வந்து உருவெடுத்தது. இந்த பொண்ணுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பினருமே வந்து போராடினாங்க. அப்படி போராடும் போது திடீர்னு எங்கிருந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம், அந்த போராட்ட கலவரமாகற அளவுக்கு, ஒரு தேசிய செய்தி ஆகிற அளவுக்கு எப்படி இந்த போராட்டம் இவ்வளோ பெருசா வெடிச்சது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. எப்படி திடீர்னு இது மாதிரி தமிழகத்துல வந்து உண்மையை சொல்ல போனா சாதாரண ஒரு விஷயமாக வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி எவ்வளோ சம்பவம், ஏராளமான சம்பவம், இதே மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் எத்தனை பொண்ணுங்களுக்கு ஹேஷ்டாக் ட்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன் போராடுவாங்க, வாங்கிட்டு போயிருவாங்க, அப்படி நம்ம புள்ளியே போயிருச்சு அப்படின்னு சொல்லி பெத்தவங்களும் போயிருவாங்க, எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா இந்த விவகாரம், இந்த பிரச்சனை வந்து அது மாதிரி முடியாம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து உருவெடுத்திருக்கு. அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சோசியல் மீடியாவில் வந்து இந்த ஹேஷ்டாக், இந்த பொண்ணு பேரில் பயன்படுத்தப்பட்ட இந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகி போச்சு. ட்ரெண்ட் ஆன உடனே வந்து உளவுத்துறையும் எச்சரிக்கையாக இருந்திருக்காங்க. அதாவது இந்த போராட்டம் வந்து பெருசாக உருவெடுக்கலாம் அப்படின்னு அவங்களும் உஷாராக தான் இருந்திருக்காங்க. ஸோ பொதுமக்களுக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் பள்ளிக்கும் சேதாரம், சட்டத்தின் அடிப்படையில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதன்படி எடுக்கலாம் அப்படின்றதுல சட்டம் அவங்களுடைய கடமையை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது எங்கிருந்து தான் இந்த கலவரம், இந்த போராட்டக்காரர்கள் எப்படி வந்தாங்க தெரியல. இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உளவுத்துறை வந்து இது நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆன உடனே இந்த பொண்ணு பேர்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் வந்து இந்த ப்ரொடெஸ்ட் குரூப்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் ஏராளமான பேர்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி ஜாயின் பண்ணி ஸோ இதை பிளான் பண்ணி திட்டம் போட்டு தான் வந்து இந்த போராட்டத்தை வந்து இயக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உளவுத்துறை சொல்கிறாங்க. அந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களாகட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், இல்லை பொதுமக்களாகட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகி அதன் பிறகு எல்லாரும் பிளான் பண்ணி தான் வந்து இந்த போராட்டத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உளவுத்துறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனை ஒரு எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதாவது மக்களுடைய கோரிக்கையான அந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாத்தணும், ஸ்கூலுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டையுமே வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. சிபிசிஐடிக்கு அந்த கேஸையும் மாத்திட்டாங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களையும் வந்து கைதும் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நடந்து முடிஞ்ச வேலையில
ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு எப்படி இருந்தா அப்படின்றது உண்மையான காரணம் மட்டும் இப்போ வரைக்குமே தெரியல. அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பக்கம் இருந்து நாங்களும் வந்து எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் இருந்து வீடியோ போடுறாங்க, இவங்களும் வந்து எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்றாங்களே, இப்படியே போராட்டங்கள்லாம் நடக்குது. ஒளி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இதற்கு ஒரு முடிவு என்னடான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைச்சதா அப்படின்றது என்னன்னா, அந்த பொண்ணு எப்படி செத்தான்ற உண்மைதானே, அந்த உண்மை மட்டும் இன்னமும் வெளியே வரல அப்படின்றதுதான் ஒரு சோகமான ஒரு செய்தி. இத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட கிளம்புறது நான் சுதேஷ். பை.